Welcome to Renuha Recipe. நாங்கள் செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு பால் கஞ்சி. அதை என்னென்று செய்கிறோன்றதை பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு பால் கஞ்சி. புதியான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு, ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி போட்டு சின்ன சின்னனாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 1 கப் சீனியும் எடுத்துருக்கு. உப்பு நாங்கள் கூட டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கொள்வோம். இனி நாங்கள் இந்த கிழங்கை தண்ணி விட்டு முதல் அவிச்சு நல்லா மசித்து நல்லா கறியக்கூடியதாக அவிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த கிழங்கை நாங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். கிழங்குக்குள்ள தண்ணி விட்டு கறியக்கூடிய மாதிரி அவிச்சு எடுப்போம். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து மூடி அவிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். நச்சு தண்ணியானது இதுகள் இருக்குமெண்ட்டு. அப்போ அதால் நான் மூட இல்லை. இப்போ இதை இந்த கிழங்கு அவிய விட்டுக்கிறேன். நல்லா மசிக்கக்கூடிய அளவுக்கு அவியட்டும். கிழங்கு அவிஞ்சோண்டு வருது. நான் கரைஞ்சி அவியட்டும். கட்டிலாம் கரைஞ்சி அவிஞ்சாத்தான் நல்லா இந்த கிழங்கு கஞ்சி வந்து நல்லா குடிக்க நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா அவிஞ்சோண்டு வருது. நாங்கள் இதுக்குள்ளே இந்த கிழங்கை கொஞ்சம் மசிச்சு விடுவோம். கொஞ்சம் நல்லா அவியட்டும். நல்லா அவிஞ்சதுன்னு சொன்னால் அது மசிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. இதை நாங்கள் மசிச்சு கொள்ளுவோம். அடுப்பை கொஞ்சம் லோகிக்க விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் எங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி உப்பு போட்டுக்கொள்வோம். பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இதோடைய இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீனியை இதுக்குள்ளே நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டென்னில் உள்ள இந்த தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் இதுக்குள்ள விட்டுக்கொள்வோம். இதில் நான் இந்த உப்பு சீனி இதில் காணுமாண்டு பார்த்துக்கொள்வேன். கொஞ்சம் இந்த கஞ்சி உருகினோடனே நாங்கள் அடுப்பில் அடுப்பை பாட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த கஞ்சி கொதிச்சு நல்லா உருகிட்டது. இனி இதை நாங்கள் நிப்பாட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த குழந்தை பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். விரும்பி சாப்பிட விரும்பி இனிப்பு இருக்கிறபடியாக ஒரு சுவையான மரவள்ளி கிழங்கு பால் கஞ்சி செய்து முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.